வெல்கம் டு சென்னை சினிமாஸ். வலிமை திரைப்படத்தோட விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த படத்தை போனி கபூர் தயாரிச்சிருக்கிறாரு, ஹெச் வினோத் இயக்கியிருக்கிறாரு, யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு, தல அஜித், ஹியூமா குரேசி, கார்த்திகேயா இவங்கெல்லாம் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலம்பியாவிலிருந்து கடல் வழியாக போதைப் பொருளை கடத்துவதை ஒரு கும்பல் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க கிட்ட இருந்து போதைப் பொருட்களை கொள்ளை அடித்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மூலமாக விற்கக்கூடிய வில்லனாக கார்த்திகேயா வலம் வர்றாரு. வெறும் போதைப் பொருட்களை மட்டும் கடத்தாமல் செயின் பறிப்பு, ஆட்கள் கொலைன்னு சொல்லி டார்க் வெப் மூலமாக எல்லா விஷயமான நாசக்கார வேலைகளையும் கார்த்திகேயா தலைமையிலான கும்பல் செய்து, சென்னைக்கு புதுசாக பொறுப்பேற்கக்கூடிய உதவி கமிஷனராக இருக்கிற அஜித் அந்த கும்பலை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு. அதில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். பாசமாக கடமையான்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் அஜித் வந்து என்ன செய்கிறாருன்னு சொல்லி, ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்து நடக்கக்கூடிய தொடர் குற்றங்களை எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, எப்படி அந்த டார்க் நெட்ஒர்க் வந்து இயங்குது, குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்தது யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக விறுவிறுப்பான திரைக்கதை வந்து அமைஞ்சிருக்கு. படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சுமார்ட்டான உதவி கமிஷனராக அஜித் வர்றாரு. அவர் நடந்து வந்தாலே செம ஸ்டைலிஷாக இருக்கும், கைத்தட்டல் விசில் பறக்கும். ஸோ அதுதான் இந்த விதத்திலையும் நடந்திருக்குது. எதிரிகளை பற்றி அவர் பேசுகிறப்பையும் சரி, சிஸ்டம் பற்றி பேசுகிறப்பையும் சரி, குடும்பம் பற்றி பேசுகிறப்பையும் சரி, எல்லாமே வந்து கைத்தட்டல்கள் அல்லது. இந்த படத்தில் இவற்றை மீறி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. தன்னுடைய ரசிகர்களை முழுசாக திருப்திப்படுத்துறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். படத்துடைய கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய ஹியூமா குரேசியை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவுடைய முக்கிய அதிகாரியாக வலம் வர்றாங்க. ஆரம்பத்தில் ஒரு காட்சியில் அஜித் கிட்ட என்ன கட்டிக்கொள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஜித்துக்கும் இவங்க நடுவில் காதல் இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு விளக்கமும் வந்து சொல்லாமல் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குன்னு சொல்லி செம்மையான ஒரு ஆக்ஷன் காட்சி வந்து இருக்குது. படத்துடைய நாயகன் அஜித்துக்கு ஈக்குவலாக வில்லனான கார்த்திகேயாவுக்கும் வந்து சண்டை காட்சிகள் வந்து வச்சிருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. அறிமுக காட்சியில் சிக்ஸ் பேக்கோட தான் வந்து அவர் வந்து அறிமுகமாகிறாரு. ஸோ ஒரு இளமையான மிரட்டலான ஒரு வில்லன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆக்ஷன் மட்டும் இருந்தால் போதாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு ரசிகர்களும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து காட்சிகளை வந்து வச்சிருக்கிறாங்க. என்ஜினியரிங் முடித்த தம்பி ராஜ் ஐயப்பாவுக்கு வேலை வந்து கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு. அவரை நிறைய பேர் வந்து அவமானப்படுத்துறாங்க. ஸோ இது போன்ற ஆரம்ப கட்ட காட்சிகள் வர்றப்பவே நம்ம ஈஸியாக வந்து யூகிக்க முடியுது, வில்லன் கூட்டத்தில் இவர் சேர்ந்துருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் வந்து கவனிக்கத்தக்க விஷயமாக வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நாயகனுக்கு உதவி செய்யக்கூடிய கமிஷனராக செல்வா வந்து வர்றாரு. அதே மாதிரி வில்லனுக்கு உதவி செய்யக்கூடிய கமிஷனராக இன்னொருத்தவர் வர்றாரு. சகோதரத்துவ பாசம், அம்மா சென்டிமெண்ட், ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுற விதமாக சரியான ஒரு மிக்சிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இசை வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு போடுறாங்க. நன்றி சொல்லி ஜிப்ரானுக்கு வந்து போட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. யுவன் தான் பின்னணி இசை அமைச்சாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்குது. யுவன் இசையமைச்ச அம்மா சென்டிமெண்ட் பாடல் வந்து கிளைமேக்ஸில் வந்து போடுறாங்க. இடையில வரக்கூடிய அம்மா சென்டிமெண்ட் பாடல் ஜிப்ரான் இசையமைச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வந்து எழ ஆரம்பிக்குது. பைக் சேசிங் காட்சிகளை வந்து ஒளிப்பதிவாளர் நிரவ் ஷா எப்படி படமாக்கினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பை வந்து ஏற்படுத்துது. அற்புதமாக படமாக்கியிருக்கிறாரு. நிரவ் ஷா அப்படிங்கிற அந்த மூன்றாம் கண்ணுக்கு கூலிங் கிளாஸை வந்து மாட்டி விடலான்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ரசிக்கக்கூடிய விதமாக வந்து அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஸ்டண்ட் காட்சிகளை, சேசிங் காட்சிகளை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டண்ட்டு குழுவினர் வந்து செமையாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷன் காட்சிகளுக்கு உயிர் நாடிய வந்து ஒலி சேர்ப்பு, அதாவது சவுண்டு டிசைனிங் பணிகள்னு சொல்லலாம். அதை சரியாக சவுண்ட் டிசைனர் ராஜகிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்கிறாரு. காவல்துறை உயர் அதிகாரிகள் மீட்டிங் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ரூமு, கண்ட்ரோல் ரூம், குறிப்பாக வந்து தேர்ட் ஐ ரூமு, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கவனம் செலுத்தி வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வேலையின்மை காரணமாக சமூகத்தில் இளைஞர்கள் எவ்வாறு வந்து தவறான வழிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அழுத்தமாக அந்த படம் வந்து பதிவு பண்ணுது. இளைஞர்கள் தவறான பாதைக்கு வந்து எப்படி போகிறாங்க, பிள்ளைகளை வந்து புள்ளிங்கோவாக வந்து எப்படி வந்து மூளை செலவை செய்து மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படம் வந்து காமிக்குது. சமீப காலமாக போலீஸ் அதிகாரிகளை வந்து கொடூரமானவர்களாக சித்தரித்து நிறைய படங்கள் வந்த நிலையில் போலீஸ் அதிகாரிகளையும் நேர்மையானவங்களும் மனிதாபிமானம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. போதைப் பொருளில் தவறான சில இளைஞர்கள், அவங்கள வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவன், அவங்கள வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, இதுதான் வலிமை படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். பைக் சேசிங் காட்சிகள், பஸ் சண்டை காட்சிகள் இதெல்லாம் செம்மையாக வந்து இருக்குது. படத்தில் வந்து அஜித்துக்கு வந்து தீம் மியூசிக் வந்து ஸ்பெஷலாக வந்து போடாமல் விட்டுட்டாங்க, அது நிச்சயமாக மைனஸ் பாயிண்ட் தான். அஜித்துக்கும் ஹீமா குரேசிக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையை வந்து தெளிவுபடுத்தலை. அவங்களுக்குள்ள காதல் வசனங்கள் ரெண்டு மூன்று
எதுக்காவது வந்து வச்சிருக்கலாம், அதை வந்து வைக்காம விட்டுருக்காங்க, அதுவும் மிஸ்ஸிங். ஸோ மற்றபடி ஒரு தரமான ஆக்ஷன் படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கலாம். 3 மணி நேரம் படமாக வந்து இருந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி தியேட்டருக்கு வந்து பயந்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா திரைக்கதை வந்து செம்மையாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. வழக்கமான மசாலா படமாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து போதை மருந்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தையும் ஃபேமிலி சென்டிமெண்ட் பற்றியான விஷயங்களையும் வச்சிருக்கிறாங்க. வழக்கமாக அந்த பொய்யான புள்ளி விவரங்களும் சரி, படத்தை வந்து ஓட்ட பார்க்கறது, இந்தியாவிற்கு எதிரான சர்ச்சையான சிந்தனையை விதைக்கிறது, மறைமுகமாக மதம் ஊற்றத்தை வந்து ஆதரிக்கிறது, சர்ச்சையான வசனங்களை வந்து வச்சு மக்களை தூண்டி விட்டு படத்தை ஓட வைக்க பார்க்கறது, ஈவேராவை வந்து புகழ்ந்து பேசுறது, உயர் ஜாதிகளை திட்டி வந்து வசனங்கள் வைக்கிறது, இது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் படத்தில் வந்து இல்லை. தரமான பொழுதுபோக்கு அம்சங்களோட முக்கியமாக யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லாமல் அஜித் வந்து நடிச்சிருக்கிறது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஸோ அஜித்துடைய அசத்தலான நடிப்பும் மிரள வைக்கக்கூடிய சண்டை காட்சிகளும் வலிமையை இன்னும் கூடுதலான வலிமையை இருக்கிறதாக வந்து மாற்றுது. வலிமை ஆக்ஷன் காட்சிகளில் வலிமையுடையது.